1993 ஐ ஃபர்ஸ்ட் மெட் ஹிம். ட்ரெயினியோட வேலை வந்து பிளேட் எடுக்கிறது, சாப்பிட்ட இடத்த க்ளீன் பண்ணுறது இதுதான். நான் ஒரு ஒயிட் ஷர்ட்டு போ போட்டு பிளாக் பேண்ட் போட்டு அவர் மாதிரி அவர் பெஷாவரின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருந்தாங்க. ஹி வாஸ் இன் ஸ்பீக் 1993 ஊர்காவலன் ஊருக்கு அந்த டைம் சேம் குர்தா ஒரு ஒயிட் பைஜாமா போட்டுன்னு அப்போ ஃபுல் முடி ஐயோ இப்படி இப்படி பண்ணின்னு உட்காந்துருந்தாரு. எதில் ஒரு 3-4 பேர் அவங்க யாரும் தெரியாது எல்லாம் சாப்பிட்ருந்தாங்க. நான் போய் தலைவர் டேபிள் அப்படி க்ளீன் பண்ணுறேன் இப்படி பார்த்தாரு. ஹலோ அப்படின்னாரு. ஹலோ சார் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ட்ரெயினிங் சார், இப்போ தான் 6 மாதம் ட்ரைனிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். வெரி குட் வெரி குட், நல்லா வருவீங்க அப்படின்னாரு. 1993 ஆரம்பித்தது. பை காட்ஸ் கிரேஸ் ஸ்டில் த டைம் ஐ வாஸ் இன் 2002 வரைக்கும் யூஸ் டு கம். ஐ யூஸ் டு சர்வ் பர்சனலி. அவருக்கு பிடிச்சது நானே சமைச்சு சமைச்சு பண்ணுவேன். ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது நைட் 11:30 மேலே வருவார். எல்லோரும் போன பிறகு தான் வருவார். வந்தால் நான் போய் டேபிளில் ஆர்டர் எடுக்கும்போது எழுந்திரிச்சு நின்றுடுவார். அவர் நின்றுட்டார்னா லதா அம்மா நின்றுடுவாங்க. அவங்க ரெண்டா அவங்க ரெண்டு பொண்ணுங்க எழுந்திரிச்சு நின்றுடுவாங்க. கெஞ்சணும், ஐயோ ப்ளீஸ் உட்காருங்க சார். அது ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து நானும் வந்து பட் சார் கையால் நிறைய சாப்பிட்ருக்கேன். அது அவர் நினச்சி பார்த்து இங்கே சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோ சிம்பிள். ஒரு வாட்டி அந்த ஒரு டின்னர் முடிஞ்சு அவங்களும் இன்னொரு ஃபேமிலி மட்டும் உட்காந்துருக்காங்க. அந்த ஃபேமிலியில் வந்து 50th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க கேட்குறாங்க வெயிட்டர்கிட்ட, நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாமான்னு. அந்த வெயிட்டர் வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் அவர் டிஸ்டர்ப் பண்ணுறது விரும்ப மாட்டாங்க, ஃபேமிலி கூட இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இவர் இந்த மூலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க அந்த கான்வர்சேஷன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வெயிட்டரை கூப்பிட்டு கேட்குறேன், தேவானந்த்னு ஒரு வெயிட்டர். தேவா ஸ்ரீகாந்த் தேவா சும்மா கூப்பிட்டு கேட்குறேன், என்னாச்சு தேவா அது? தேவா தான் சர்வ் பண்ணோம் அவருக்கு எப்பவுமே. என்னாச்சு தேவா அப்படின்னு, இல்லை அவங்க ஃபோட்டோ எடுக்கணுமா 50th வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு. 5 நிமிஷம் சைலண்டாக இருந்தார். அந்த செலிப்ரேஷனுக்கு ஒரு கேக் எல்லாம் போய் அந்த கேண்டில்லாம் வச்சு எல்லாம் போய் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரியில் கை தரும்போது இங்கேருந்து எந்திரிச்சு அந்த டேபிளுக்கு போய் அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள விஷ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணி அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு பீஸ் கேக் சாப்பிட்டு வந்தாங்க. அந்த கப்பல் அவங்க லைஃப்பில் அந்த நாளை மறக்க மாட்டாங்க. அது மாதிரி அட் எவ்ரி ஸ்டேஜ் அவுட் ஆஃப் கேமரா ஹி ஹஸ் ப்ரூவன் ஹி இஸ் அன் ஆர்டினரி ஹியூமன் பீயிங். அதனால தான் அவரை எக்ஸ்ட்ராடினரியாக பார்க்குறாங்க. ஸோ லைஃப்பில் ஒரு பெரிய லெசன் இது. எதுக்கு நான் இவ்வளோ எக்ஸாஜுரேட் பண்ணி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, எவ்வளோ பிளெஸ்ட் பட் சொன்னீங்க. நம்ம எல்லாருமே வந்து லைஃப்பில் ஏதோ சாதிச்சிட்டோன்னு நினச்சா இந்த மனுஷனை பார்க்கணும். கரெக்ட். நீ குப்படா, நீ ஒன்றுமே இல்லைடா அப்படின்றத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணுறது அந்த முகம். ஸோ இதை பார்த்துட்டு இருந்தால் போதும், நம்மளுக்கு தலைக்கணும் நம்ம தரையிலேருந்து ஏற போகிற காணும் அதெல்லாம் எதுவுமே வராது. மணிமேகலை உங்களுக்கு தான் பார்த்து கற்றுக்கணும்.